श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम। ஸ்ரீ சாயி சசரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 21 தெய்வீக ஆசி அருளுதல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். பிறகு கொஞ்சம் நிலையாக மாறியதும் திரிகாலஞானி ஸ்ரீ சாயி நாராயணன் சிரித்து கொண்டே சொன்னதை கவனமாக கேளுங்கள். அரே, அந்த கன்னட அப்பா சொன்ன அறிவுரை நானே காட்டிலே எருமை மாட்டின் மேல் அமர்ந்து செய்யும் கடினமான பயணம் என்று அர்த்தம். ஆனால் இங்கே உடலை சோர்வடைய செய்து முயற்சி செய்ய வேண்டும். கன்னட அப்பாவின் அந்த அறிவுரையை நடைமுறைக்கு கொண்டு வராமல் அந்த உணர்தல் ஆகாது, அடைந்தது என்ன பயன்? பாபா உள்ளுணர்வாக சொன்ன கடந்த காலத்திலே நடந்த சம்பவங்களின் உணர்தல் அவருடைய மனதிலே பதிந்தது. முன்பு வட்காவ் அப்பா மகாராஜ் சொன்ன வார்த்தைகளை உணர்ந்தபோது அவர் மகிழ்ச்சியிலே நிறைந்தார். அவருடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. பின்னர் அவர் தனது இரண்டு கைகளையும் கூப்பி ஸ்ரீ சாயினுடைய பாதத்திலே தலை வைத்து, சாய்நாத், தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள், இந்த அனாதைக்கு அடைக்கலம் கொடுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். அப்பா மகாராஜ் அவர்கள் சொன்ன விசார் சாகர் புத்தகத்தின் உண்மையான அர்த்தத்தை இன்று நான் அறிந்தேன். அப்பா மகாராஜ் சுட்டிக்காட்டிய அந்த பெரிய மனிதர் நீங்கள் என்பதில் நான் முழு திருப்தி அடைகின்றேன். நான் பரவசமாக உணர்கின்றேன். பௌகாவுக்கு அருகிலே வட்காவ் எங்கே, ஷீரடி எங்கே? இரண்டு இடங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம்! இருப்பினும் இரண்டு இடங்களிலே அமைந்துள்ள மா மனிதர்களிடையே நுட்பமான அளவிலே நடக்கும் தொடர்பு மற்றும் அதன் மூலம் வரும் தெளிவான புரிதல் இவை அனைத்தும் முற்றிலும் விசித்திரமாக தெரிகின்றது. அவர்கள் இருவரும் எவ்வளவு சுருக்கமாக இருக்கின்றார்கள்! ஆனால் அவர்கள் மொழியிலும் பிரசங்கத்திலும் எவ்வளவு திறமையானவர்கள்! மாமனிதர் அப்பா மகாராஜ் கிரந்தத்தை படித்தால் மேலும் நீங்கள் ஒரு மாமனிதரின் அருகாமையை பெறுவீர்கள். மேலும் அவர் உங்கள் ஆன்மீக கடமையை வழிநடத்துவார் என்று கூறினார். அவரது போதனைகள் உங்கள் எதிர்கால வாழ்க்கை வேலைகளை திட்டமிடும். நல்ல அதிர்ஷ்டத்தால் நான் அந்த மா மனிதரை சந்தித்தேன். மேலும் நான் முன்பு சந்தித்த மகாத்மாவின் சந்திப்பின் அறிகுறிகளையும் அவர் விளக்கினார். ஒரு மா மனிதரின் அறிவுரைப்படியும் மற்றொரு மா மனிதரின் அறிவுரைப்படியும் படிக்க வேண்டும். சொல்லின் அமிர்தத்தை பின்பற்ற வேண்டும். அதே வழியிலே நடந்து கொள்ள வேண்டும். சாயி பகவான் ஸ்ரீ விநாயக் தாகூரிடம் அப்பா மகாராஜ் என்ன சொன்னாரோ அது தகுந்தாற்போல இருக்கின்றது. ஆனால் அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் பணி நிறைவேறும் என்றார். வட்காவிலே சந்த் நிஷால்தாஸ் எழுதிய விசார் சாகர் கிரந்தத்தை படிக்க அனுமதி வழங்கப்பட்டது. சில கால கிரந்தத்தை படித்த பிறகு பயிற்சி, சிந்தனை மற்றும் தியானம் மற்றும் அதை எவ்வாறு நேரடியாக பின்பற்றுவது என்பது பற்றிய அறிவு ஷீரடியிலே கிடைத்தது. முதலில் கிரந்தத்தை ஸ்ரத்தையுடனும் கவனத்துடனும் படிக்கவும் அல்லது கேட்கவும். பின்னர் அதை சிந்தித்து தியானியுங்கள். இப்படி பலமுறை பாராயணம் செய்த பிறகு அதை மீண்டும் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரும் வழக்கம் இருக்கின்றது. ஒரு புத்தகத்தை ஒரு முறை படித்தால் உங்கள் வேலை முடிந்துவிட்டதாக அர்த்தம் என்பது நடக்காது. இதை நடைமுறையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் தலைகீழான குடத்திலே தண்ணீர் ஊற்றுவது போன்ற நிலைமையாகும். பிரம்மஞானி சத்குருவின் அருளையும் அனுபவ அறிவையும் பெறாமல் புத்தகத்தை படிப்பது வீண். புத்தக அறிவு மட்டுமே பெற்று என்ன பயன்?
இப்போது இந்த வசனத்தின் யோசனையை தரும் ஒரு சிறு கதையை கேட்போம். பக்தியின் உண்மையான மற்றும் யதார்த்த வடிவத்தை பற்றிய அறிவை பெற திறன் அவசியம். ஒருமுறை புனேவாசியான அனந்தராவ் பாடன்கர் சாய்பாபாவை தரிசிக்க ஆசைப்பட்டு ஷிரடிக்கு வந்தார். அனந்தராவ் பாடன்கர் எல்லா வேதங்களையும் படித்து கொண்டிருந்தார். உபநிடதங்களின் சூத்திரங்களின் விளக்க உரை மற்றும் வர்ணனைகளையும் படித்திருந்தார். ஆனால் அவர் மனம் நிலையாக ஒரே இடத்திலே இல்லை. மனதினுடைய இந்த நிலையற்ற தன்மை அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது. சாயியை தரிசனம் செய்தவுடன் அவரது கண்கள் திருப்தி அடைந்தன. மன நிறைவோடு பாபாவின் பாதத்திலே வணங்கி முறைப்படி பூஜை செய்தார். பின்னர் அவர் பாபாவின் முன் கூப்பிய கைகளுடன் அமர்ந்து மிகுந்த அன்புடன் பாபாவிடம் கருணையை வேண்டினார். பாடன்கர் பாபாவிடம் பணிவுடன் கூறினார், பாபா, நான் வேதங்களை அதிகம் பயிற்சி செய்தேன். வேத வேதாந்தங்கள் உபநிடதங்கள் படித்தேன். பலமுறை படித்தேன். 6 சாஸ்திரங்கள் மற்றும் புராணங்களை கேட்டேன். ஆனால் என் மனம் ஆர்வமற்றதாக உணரவில்லை. இப்போது என் கருத்து அமைதியற்றவராகவும் கலக்கமாகவும் இருக்கின்றது. நான் இதுவரை என்ன பயிற்சி செய்தாலும் அது வீண் என்று இப்போது தெரிகின்றது. எந்த ஒரு புத்தகத்தையும் வேதத்தையும் கடைபிடிக்காத படிப்பறிவில்லாத அஞ்ஞானிகள் மட்டுமே என்னை விட பெரியவர்கள் என்று நான் இப்போது நம்புகின்றேன். புத்தகங்களை படிப்பது, வேதத்தை பயிற்சி செய்வது போன்ற உணர்வுகள் அனைத்தும் வீண். இந்த உணர்வு என்னுடைய மனதிலே வலுவாகிவிட்டது. மனதை நிலைப்படுத்த முடியாத பயிற்சி, அத்தகைய பயிற்சி புத்தக அறிவு ஆகியவை பயனற்றவை. சாஸ்திரங்கள் பயிற்சி, மகா வேதம் ஓதுவது போன்றவற்றால் எந்த பயனும் இல்லை. பயிற்சியின் மூலம் மனதிற்கு ஸ்திரத்தன்மையும் அமைதியும் தராத பிரம்மத்தின் புத்தக அறிவால் என்ன பயன்? ஹே சாயி மகந்தா, சாயியை தரிசனம் செய்வதன் மூலம் கவலைகள் அனைத்தும் நீங்கும் என்று கேள்விப்பட்டேன். உங்களின் எளிய வார்த்தைகளால் அறிவு என்ற அமிர்தத்தை அள்ளித்தந்து முக்தியை நாடும் உயிர்களுக்கு நேர்வழி காட்டுகின்றீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆதலால் ஹே எல்லையற்ற தபோராஷி மகாராஜ் சாய்நாத், நான் உமது பாதத்திலே தஞ்சம் அடைகின்றேன். இறைவா, அமைதியற்ற என் மனதை எனக்கு ஞானம் என்ற அமிர்தத்தை கொடுத்து அருள்வாயாக. அப்போது சாய் நாராயணன் மேலோட்டமாக நகைச்சுவையாக தோன்றிய ஒரு கதையை சொன்னார். அந்த கதையை கேட்ட ஆனந்தராவ் திருப்தி அடைந்தார். மேலும் ஞானத்தை பெறுவதற்கான எளிய மற்றும் வெற்றிகரமான வழியை கண்டுபிடித்தார். இப்போது அந்த சிறுகதை ஆனால் வாழ்க்கையிலே பக்தியினுடைய சாராம்சத்தை விளக்கும் நகைச்சுவை நிறைந்ததாக தோன்றும். ஆனால் அதன் போதனை அமிர்தத்தை யாரால் அவமதிக்க முடியும்? அப்போது பாபா பதில் சொல்லும் போது ஒரு வணிகர் வந்தார். அவருக்கு முன்னால் ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரை 9 பவுண்டுகள் மலத்தை குவியலாக விட்டு சென்றது. அந்த வியாபாரி தன்னுடைய வேலையிலே திறம்பட்டவனாக இருந்தான். குதிரை அந்த 9 பந்துகளை போட்டவுடன் மரியாதையுடன் தன் அங்கவஸ்திரத்தை விரித்து 9 சாண உருண்டைகளை சேகரித்து அதிலே கட்டினான். இதனால் அவரது மனநிலை சீரானது. சாய் சமர்த் என்ன சொல்கின்றார்? இதன் அர்த்தம் என்ன? அந்த வியாபாரி அந்த சாண உருண்டைகளை தன்னுடைய உடையிலே கட்டுகின்றாரா? பாபாவின் வார்த்தைகளின் எந்த அர்த்தத்தையும் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பாபாவின் இந்த வார்த்தைகளை நினைத்து ஆனந்தராவ் மஸ்ஜித் மாயிலிருந்து திரும்பி வந்தார். பாபாவுடனான முழு உரையாடலையும் கேல்கர் தாத்தாவிடம் கூறினார். குறிப்பு, கேல்கர் ஸ்ரீ கணேஷ் தாமோதர் கேல்கர் என்ற தாத்தா கேல்கர் பாபாவின் தாத்தா பட். ஸ்ரீ ராவ் பகதூர் ஹரி விநாயக் சாத்தேயினுடைய மாமனார். ஸ்ரீ ஹரிகர் அர்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 21. தெய்வீக ஆசி அருளுதல். ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கீ ஜெய்.